முன்னால் தண்ணி சமுத்திரம் பின்னால் பார்வோன் பார்வோண்டி சேனை ரெண்டுத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு உடனே முறுமுறுக்கிறார்கள் இங்கே எங்களுக்கு கொன்று போடுறதுக்காக கொண்டு வந்தீர் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னு இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர்னு முறுமுறுக்கிறார்கள் பேசுகிறார்கள் அதிலிருந்து ஐந்து காரியங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் அவிஸ்வாசத்தை பற்றி அவிஸ்வாசத்தின் அடையாளங்கள் என்ன முதலாவது அவிஸ்வாசம்னு சொன்னால் அவிஸ்வாசம் ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னால் சூழ்நிலையை அதிகமாக பார்ப்பான் கற்று சொன்னதை அதிகமாக எண்ணி பார்க்க மாட்டான் ரெண்டாவது காண்பித்தேன் பயம் பயந்தார்கள் உங்களுக்குள்ள பயம் இருக்குதா கண்டிப்பா அவிஸ்வாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அவிஸ்வாசம் உள்ளவர்கள் சூழ்நிலையை பெருசாக பார்ப்பாங்க கத்த சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க ரெண்டாவது பயம் மூணாவது நெகட்டிவிசம் இதையும் காண்பித்தேன் நெகட்டிவிசம்னு சொன்னா பிற்போக்கான ஒரு அப்ரோச் வாழ்க்கைக்கு பிற்போக்கான அணுகுமுறை வாழ்க்கையில நான்காவது காண்பித்தேன் மற்றவர்களை குறை சொல்லுகிறது பிளேமிங் அதர்ஸ் ஃபார் ஆர் ஃபெயிலியர்ஸ் நம்முடைய தோல்விகளுக்காக மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது ஐந்தாவது என்ன காண்பித்தேன் முன்னோக்கி பார்க்க சொல்லி ஆறாவது அன்பிலீவ் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் பீப்புள் ஆறாவது அடையாளம் என்ன அவிஸ்வாசத்தின் அடையாளம் மற்றவர்களுக்கு ஒரு நெருக்கடியை அல்லது நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது அவிஸ்வாசம் அவர்கள் சூர்வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் எல்லாம் சொல்லுங்க மூன்று நாள் ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் மூணு நாள் தண்ணி இல்லை தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே மேலே ப்ரெஷரை போடுறாங்க எப்படி ப்ரெஷரை போட்டாங்க மோசே இந்த பாருங்க பிள்ளைங்கள்லாம் ஒரே தண்ணி தாகமாக இருக்குது எங்களுக்கும் தண்ணி தாகமாக இருக்குது இந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு பிரயாணப்பட முடியாது இங்கே வந்தால் கசப்பாக இருக்குது எங்களுக்கு யாருக்கும் இந்த தண்ணியே பிடிக்கலையாக்கும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது தலைகளை அனுப்பிங்களோ போய் அழுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எங்களுக்கு தண்ணி வந்தால் ஆகணும் இல்லைன்னா கல் எறிஞ்சு கொண்டு போட்டுருவோம் இதுதான் வாயிலேருந்து வர்றது ப்ரெஷர் அவர் மேலே போடுறாங்க ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் எந்த மனுஷனும் கிடையாது யாருங்க ப்ரெஷர போடக்கூடாது என்ன அவங்களாம் ப்ரெஷரை தாங்கத்துக்காக உண்டாக்கப்படவில்லை அவரெல்லாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்காங்க சமாதானத்தோடு வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்காங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாலே பிரச்சனை வந்துடும் ப்ரெஷரை எது மேலே போடணும்னா அதை பற்றி போதித்திருக்கிறேன் ப்ரெஷரை கடவுளுடைய வார்த்தை மேலே போட வேணும் வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது ப்ரெஷரை எப்படி கத்தருடைய வார்த்தை மேலே போடுறது கதவை அடைச்சிக்கிட்டு இடத்துல போய் கத்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் நீர் சொன்னபடி எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு செய்து தாரும் நீ செய்ய வேண்டும் நீ சொல்லி இருக்கிற தேவனே நீ எனக்கு செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப பிரெஷர் எங்க போட்டீங்க வார்த்தை வந்து ஐயையோ ரொம்ப இருக்குன்னு சொல்ல போறது இல்லை வார்த்தை வந்து தாங்கும் ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏழாவது காரியம் அவிஸ்வாசம் முறுமுறுக்கிறது முறுமுறுக்கிறது முறுமுறுப்பு இதில் எல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ வாஸ்த வசனம் இங்கே பதினஞ்சாம் அதிகாரத்தில் இப்போ மாராவணத்தில் வந்து இருக்குது அது ரெண்டாவது முறுமுறுப்பு இல்லையா அவிஸ்வாசம் முறுமுறுக்கிறது இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் அன்பிலீஃப் வெ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் அன்பிலீஃப் அவிஸ்வாசத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி இது ஒரு அடையாளம் முருமுறுக்கறால பாருங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்னையா எல்லாரும் தானே முருமுறுக்கிறாங்க வீட்டுக்கு வீடு முரு அதை தான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தரும் பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க நல்லா பாட்டு பாடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஊழியத்துக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் முருமுறுப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னோடனே முறுமுறுப்பு அவங்க நினைக்கிறது என்னென்னா முறுமுறுப்பு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு ஆனால் தான் பிரச்சனை முறுமுறுப்பு தான் இந்த அவிஸ்வாசத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது வாசிங்க பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே பவுல போஷன் அதை பற்றி சொல்கிறார் பாருங்க ரொம்ப நல்லா சொல்கிறாரு பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்னா எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் இல்லாமலும் செய்யுங்கள் எல்லாவற்றையும் முருமறுப்பு இல்லாமல் செஞ்சால் முறுமுறுக்கிறதுக்கு ஏதாவது எண்ணிக்காது ஏதாவது காரணம் இருக்கா இருக்கவே முடியாது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்யுங்கள்னு சொல்லியிருக்காரு அப்போ எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கிறதுனா முறுமுறுப்பதற்கு இடமே கிடையாது வாழ்க்கையில் இடமே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முறுமுறுப்புக்கு இடமே கிடையாது அப்போ கிறிஸ்தவ விசுவாசிகள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாலான்னு சொல்கிறேன் அது ஒரு பயங்கரமான ஒரு அவிஸ்வாசத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் இங்கே வந்து முறுமுறுக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை இங்கே மறுபடியும் மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள் பாருங்க இருபத்தி அஞ்சாம் வாசனம் மதுரமான தண்ணீர் ஆயிடுன்னு வாசனம் இல்லையா தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிட்டு மரத்தை போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் வெளியில் கொண்டு வந்தோடனே இஸ்ரேல் மக்களுக்கு முதல் முதல் அவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அந்த மரத்தை தூக்கி தண்ணீரில் போட்டு கசப்பான தண்ணீரை மதுரமானதை ஆக்கி காமிச்சிட்டு உடனே என்ன சொல்கிறார் இதுலேருந்து ஒரு லெசன் என்னன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் சகல கசப்புகளையும் நான் மதுரமானதாக மாற்றுகிறேன் அதில் முக்கியமான கசப்பு என்ன வியாதி என்கிற கசப்பு அதை கூட மதுரமானதாக நான் மாற்றுகிறேன் அதை மாற்றி தரக்கூடிய நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி சுகத்தை குறித்த முதல் வாக்குத்தங்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு நானே உன் பரிகாரியாகி கத்தன் எல்லாம் சொல்லுவோம் நானே உன் பரிகாரியாகி கத்திர என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார் அவரே என் பரிகாரி அடுத்த வசனம் பின்பு அவர்கள் ஏழிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சம் மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் சரியான ரூட்டில் தான் கொண்டாடுறாரு முதல்ல என்ன பண்ணார் தண்ணி இல்லாமல் காட்டு கொண்டு வந்தார் மூணு நாள் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா தண்ணி காமிக்கிறார் தண்ணி காசக்குது அங்கே போனோன்னே புத்தியை காமிச்சிட்டாங்க உள்ளே இருக்குது என்ன இருக்குன்னு காமிச்சிட்டாங்க டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபெயில் ஆனோன்னு அவங்களுக்கு அங்கே நின்று போதித்து இது பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அற்புதம் செய்து கொடுத்து சரி வா இன்னொரு இடத்துக்கு போகலான்னு கொண்டு வர்றாரு அங்கே வந்து பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது வனாந்தரத்தில் ரொம்ப அற்புதமான இடம் ஏழு இடம் இடம் பன்னெண்டு நீர் ஊற்றுகள் வேண்டிய தண்ணி பேரிச்ச மரங்கள் அங்கே எழுபது பேரி சம்பளங்கள் இருக்குது நல்லா சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழுபது பேரி சம்பளம் பன்னெண்டு ஒரு நீர் வீட்டில் தண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப ரிட்ரீட் மாதிரி நடந்துருக்குது நல்லா ஜாலியாக இருந்திருக்குறாங்க பாருங்கள் வாழ்க்கை சில நேரத்தில் இப்படி தான் இருக்குது பயணம் வாழ்க்கை பயணம் கூட அதாவது எல்லா நேரத்துலையும் ஏலி மாதிரி இல்லை சில நேரத்தில் என்ன இருக்குது மாதிரி இருக்குது ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசம் ரொம்ப பயன்படுகிறது ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேணாம் அங்கே கற்று நமக்கு அற்புதங்களை செய்கிறார் மாறால் கொண்டு போய் நம்மளை சாகடிக்கிறதுக்கு கொண்டு போகிறதில்ல மாறால் கொண்டு போய் நம்மளை தொந்தரவு கொடுக்கறதுக்கு அவர் கொண்டு போல மாறால் கொண்டு போய் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிந்து நாம் இன்னும் விசுவாசத்தில் ஆழமானவர்களாக மாறும்படியாக இன்னும் முன்னேறும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சோதனையை வைக்கிறார் நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அதை எண்ணி பார்க்க வேணும் நிறைய பேர் சொல்கிறாங்க அற்புதம் நடக்கணும் ஏன் கற்று அற்புதம் நடக்கணும்னா முதல்ல ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன் உருவாகணும் ஹலோ எனக்கு ஒரு அற்புதம் வேணுன்ற உங்களுக்கு சொல்கிறேன் அற்புதம் வேணும்னா முதல்ல என்ன வரணும் ஒரு பெரிய பிரச்சனை வரணும் அப்புறம் தானே அற்புதம் வரும் சும்மாவாக அற்புதம் வரும் இது சர்க்கஸா உங்களுக்கு வேடிக்கை காமிக்கிறதுக்கு அப்போ கத்தருடைய அற்புதத்தை எப்படி அனுபவிக்க போறீங்க எப்படி அனுபவிக்க போறீங்கன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்க தான் அற்புதத்தின் நேரம் ஹலோ இருக்கீங்களா அப்போ பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன் இப்போது பெரிய பிரச்சனைகள் பெரிய தேவைகள் பெரிய சிக்கல்கள் அப்படின்னு வரும்போது ஒரு அற்புதத்தின் நேரமாக இருக்குது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் எப்படி பதில்னு விளங்கலை எப்படி இது தேவை சந்திக்கப்பட போதுன்னு விளங்கலை எப்படி இது நடக்க போகுதுன்னு விளங்கலை ஆனால் எனக்கு தெரியும் எப்படியோ நடக்கும் ஏன்னா கத்தர் அதை செய்வார் ஏன்னா ஆயிரம் தடவை செஞ்சிருக்கிறார் அவர் இன்றைக்கும் செய்வார் அதுதாங்க சிவந்த சமுத்திரத்துக்கு விட்ட வந்தாங்க பின்னால் இப்போ துரத்திக்கிட்டு வர்றான் வழியே இல்லை முன்னாலையும் போக முடியாது பின்னாலையும் போக முடியாது வழி இல்லைன்னு இவங்க இருக்காங்க கத்தர் வழியை உண்டாக்கினார் சமுத்திரத்துக்கு நடுவே வழியை உண்டாக்கினார் தண்ணி இல்லாமல் வர்றாங்க மாறாவில் தண்ணி கசக்குது தண்ணியே கிடையாது சாக போகிறேன்னு நினைக்கிறாங்க கத்தர் அந்த தண்ணியை மதுரமாக்கி தர்றார் அற்புதம் அப்போ பிரச்சனைகள் வரும்போது அதை எப்பவுமே நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது எப்பவுமே அது ரொம்ப கெட்டதுன்னு பார்க்கக்கூடாது இது ரொம்ப மோசமானது இந்த பிரச்சனை நம்மளை கெடுக்க வந்திருக்குது நம்மளை அழிக்க வந்திருக்குன்னு ஏன் என்று சொன்னால் இவங்களை யார் மாறாக்க நடத்துனது கத்தர் தான் நடத்துகிறார் அந்த மேகந்தான் அங்கே கூட்டு வந்து விட்டுச்சு ஏன்னு சொன்னால் அங்கே வந்தவொன்னே அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுது அங்கே கத்தரை அவங்களுக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அற்புதர் அவரால் செய்ய முடியும் ஆனால் அவருக்கு செய்கிறதுனா அவ்வளோ அலாதி பிரியமாக இருக்கிறது இவங்களுக்கு என்னெல்லாம் செய்து தன்னை வெளிப்படுத்த முடியுமோ எல்லாம் வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் அங்கே கொண்டு வந்தார் தண்ணிக்காக ஏங்கி தாகத்தோடு வந்து கசப்பான தண்ணியை குடித்து அப்புறம் நடக்கும்போது தான் விளங்கும் காத்தர் நல்லவர்ன்றது அவங்களுக்கு விளங்குகிறார் அதுக்கு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு கொண்டு வந்துட்டு அடுத்தது ஏழுமை கொண்டு போகிறார் ஏலுமையில கொண்டு போனால் நல்ல ரெஸ்ட்டு நல்ல தண்ணி நல்ல பேரிச்சம்பழம் எல்லாம் கிடைக்குது நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க கொஞ்சம் பேரை விட்டால் அங்கேயே கூடாரம் கட்டி அங்கேயே வீடு கட்டிடுவாங்க இது நல்லா இருக்குதுங்க என்ன நல்லா கொடைக்கானல் மாதிரி இருக்குது என்ன அடுத்த வசனம் பாருங்கள் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட ரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஏலிமைக்கும் சீனாய்க்கும் நடுவில் இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து திரும்பிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இதுதான் அவங்களுடைய பிரச்சனை பாருங்கள் இது மூணாவது பத்து முறை சோதிச்சாங்கன்றது இது மூணாவது திருப்பியும் முறுமுறுத்து என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் திரும்ப திரும்ப முறுமுறுக்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் நண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு எகிப்தி தேசத்தில் பின்னோக்கி பார்க்குறாங்க கத்திரின் கையால் செத்து போனோமானால் தேவலை இப்படி பற்றினா பாருங்கள் கத்திரின் கையாலே செத்து போனாலே தேவலையான் இந்த கூட்டம் முழுவதும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் போல தண்ணி தாகம் இப்போ வந்து பட்டினி இப்போ வந்து சாப்பாடு ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கு எங்கிட்டிருக்கிறாங்க முறுமுறுக்கிறாங்க திருப்பியும் என்ன சொல்லியிருக்கணும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கணும் மறுபடியும் கத்தர் அற்புதமாக தண்ணியை கொடுத்தார் சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாக கடக்க செய்தார் எகிப்தில் இருக்கும்போது அவ்வளோ அற்புதங்களை செஞ்சு நம்மளை விடுவித்தார் எத்தனை அற்புதத்தை பார்த்துட்டோம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக சாப்பாடு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக கர்த்தர் இங்கே சாப்பாடு நமக்கு கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சாப்பாடு கொடுப்பார்னு கத்தர் சாப்பாடு நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுதான் எதிர்பார்க்குறார் கர்த்தர் அதுக்காக தான் கொஞ்சம் பசியில் விட்டார் சரி இருன்னு ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஐயோ சாப்பாடு வரணுமே தெரியும் சாப்பாடு எங்கேயும் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது ஆனால் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது கடை கிடையாது எங்கேயும் விலையில்லை சாப்பாடு என்ன பண்ணுறது கர்த்தர் தான் கொடுக்கணும் பாருங்கள் நம்முடைய நமக்கு சாப்பாடு இருக்குதா இல்லைன்றது நம்முடைய எக்கானமியை பொறுத்தல்ல நம்முடைய பொருளாதார நாட்டின் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தல்ல நம்முடைய மற்ற எல்லா காரியங்களையும் பொறுத்தல்ல இப்பாருங்க இப்போ இவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது வனாந்திரத்தில் வேலை கிடையாது ஹலோ அங்கே பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது அங்கே சூப்பர் மார்க்கெட்டும் கிடையாது கையில் வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது ஆனால் போய் எதையும் வாங்குவோம் முடியாது ஒன்றும் கிடையாது அங்கே ஒரு எக்கானமியே கிடையாது ஏன் சொல்கிறேன்னா சிலர் சொல்கிறாங்க எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர் எக்கானமி மோசமாக இருந்தால் என்ன இங்கே எக்கானமியே இல்லையே வனாந்திரத்துலேயே அது எக்கானமி ஒரு எக்கானமின்னா ஒன்றும் கிடையாது எக்கானமியே இல்லாதனால கத்தர் வானத்தை கிழித்து அங்கேருந்து மன்னாவை கூட்டினார் எங்கெங்கிருந்தோ இருந்தோ உள்ள பறவைகள் எல்லாம் இந்த பக்கம் பறக்க பண்ணி இங்க வந்து இவருடைய பாளையத்தில் வந்து இறங்க பண்ணினார் கத்தருக்கு ஒரு எக்கானமி தேவையில்லை நல்ல எக்கானமி தேவையில்லை கெட்ட எக்கானமியில் பண்ண முடியாதுன்னு கிடையாது கத்தர் நினைச்சா எதையும் பண்ணுவார் எங்கேயும் பண்ணுவார் எப்படியும் பண்ணுவார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்ப மறுபடியும் ஒரு பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கிறார் மறுபடியும் மறுபடியும் சில ஆளுங்க ஃபெயில் ஆகிறத பற்றி கேட்டுருக்குறேன் எங்களோட படித்த சில ஆளுங்கள்லாம் அஞ்சாறு தடவை எழுதி ஸ்கூலை விட்டு வெளியே வர முடியல அவங்களால் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி எத்தனை தடவை படித்தாலும் யாராவே மாட்டேங்குது எத்தனை தடவை காத்து கற்றுக் கொடுத்துட்டாரு ஆண்டவர் எத்தனை தடவை காமிச்சிட்டார் எத்தனை தடவை திருப்பி திருப்பி சோதிக்கிறார் திருப்பி திருப்பி அவர்கள் அவருடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகிறாங்க பாருங்க அவ்வளவு அற்புதத்தை கண்டும் தான் எப்படி மூன்றாம் அதிகாரத்தில் நாலாவது காலத்தில் அப்படி சொல்லியிருக்குது அவருடைய அவிசுவாசத்தை பற்றி பொல்லாத இருதயமாகிய அவிஸ்வாசம்னு சொல்லி எத்தனை முறை அற்புதம் செய்தாலும் அது ஒரு நாலு நாளைக்கு தான் நிற்கிது ஒழி அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் என்ன பண்ணுறாங்க திருப்பியும் முறுமுறுக்கிறதுல தான் இறங்குறாங்க இப்போ ஒரு திரும்பவும் சோதனை சாப்பாட்டு சோதனை சாப்பாடு ரொம்ப சிம்பிள் மேட்ரு இவங்க நினைக்கிறாங்க ஐயோ நாங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டோமா ஆக்கும் இப்படி ஆக்கும் கற்று சொன்னாரு மூக்கு திகட்டுற வரைக்கும் உனக்கு கொடுப்பேன் நான் அப்படியே பண்ணார் பாருங்கள் தகற்ற வரைக்கும் கொடுப்பேன் மூச்சு முற்றுகிற வரைக்கும் கொடுத்தாரு சாப்பாடு அவங்களுக்கு போதும் போதுங்கிற வரைக்கும் கொடுத்தாரு அங்கேயும் அந்த டெஸ்ட்லையும் அவங்க ஃபெயில் தான் பாருங்கள் இன்னும் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்துலேருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்த சொல்கிறாரு மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலேருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதே ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் ஒரு நாளைக்கு வேண்டியதோ ஒரு நாளைக்கு தான் ஒரு நாள் அளவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறாரு இதுவும் ஒரு டெஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு ஹலோ அண்ணா அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது இதுவும் ஒரு டெஸ்ட்டு அண்ணா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க என்னமோனு கிடையாது டெஸ்ட்டு ஏன் ஒரு நாளைக்கு வேண்டியதை மட்டும் சேருன்றாரு இல்லை பிரதர் அது கெட்டு படம் இந்த மண்ணா பாருங்கள் அது ஒரு மாதிரி இது இல்லையே ஆறாவது நாளில் ரெண்டு நாளைக்கு சேருனார் அது நல்லா தான் இருந்தது வாஸ்து பாருங்கள் அதே அதிகாரத்தில் ஆறாவது நாள் ஏழாவது நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால ஆறாவது நாள் போய் சேர்க்கும் போது மண்ணாவை எடுக்கும்போது ரெண்டு நாளைக்கு வேண்டியதை எடுத்துக்கோன்னாரு அன்றைக்கு மட்டும் நல்லா இருக்குது அடுத்த நாள் மற்ற நாள் எடுக்க ஏன் இவன் அப்படின்னா உள்ள போதே தூற்றிக்கொள் அந்த பிலாசபி அவன் என்ன பண்றான் போன ஒண்ணு நாளைக்கு இருக்கமோ என்னவோ லீவில் லீவ் என்ன பம்புப்பா நம்மள மறந்துட்டாருன்னா இன்னைக்கு ஏதோ சொல்லி வானத்தில வண்ணாவை வண்ண வரிசை நாளைக்கு கொடுப்பாரா நாளைக்கு ஒரு வேளை கொடுக்கலன்னா எக்கச்சக்கமா சேர்த்து வச்சுக்கிறது நல்லது எதுக்கும் அப்படின்னு நினச்சி போகிறான் கத்தச்சுற இல்லை இல்லை பாயிண்ட்டு அது தானே நீ இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் கொடுத்தா தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கணும் ஏன்னா உன்னை விசுவாசத்தை படிப்பிக்க விரும்புகிறேன் நாளைக்கு நீ என்ன நோக்கி பார்க்கணும் நோக்கி பார்த்தோன்னு நான் வானத்திலேருந்து மன மண்ணாக வர வைப்பேன் ஒவ்வொரு நாளும் என்ன விசுவாசத்தை வாழ வேண்டும் இதை ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் உன்னை பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போவேன் ஏன்னா அங்கே போன உடனே பாலம் தேனும் பூமி கொடுக்குதுன்னு நினச்சிக்கூடாது உடனே பூமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பாகம் தேன் எங்க இருந்து வருது கத்தராகிய தேவன் நான் கொடுக்குறேன் நான் ஓட பண்றேன்னு அப்பதான் தெரியும் உனக்கு அதனால தான் சொல்றாரு தான் சொல்றாரு ஒரு நாளைக்கு வேண்டியதை மட்டும் சேரன்றாரு அந்த டெஸ்ட் நீ ஃபெயில் ஏன்னா இவன் திருட்டுத்தனமா போய் ரெண்டு நாளைக்கு வேண்டியதை சேர்க்கிறான் வாஸ்து பாருங்க அந்த அதிகாரத்தை எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில் பத்து சப்ஜெக்ட்னா பத்துலேயும் ஃபெயில் அப்புறம் எப்படி பாஸ் ஆக முடியும் ஒன் ஒன்லியாவது பாஸ் கிடையாது ரெண்டாவது நாள் எடுக்காதையான்னு சொன்னால் ரெண்டாவது நாள் கரெக்டாக போய் சேகரிக்கிறான் பாருங்கள் அது புழு பிடிச்சி போயிடுச்சு அடுத்த நாள் அது புழு பிடிச்சி பாடுன்றதுனால எடுக்காதுன்னு சொல்லலை ஏன்னா ரெண்டு நாள் சேர்த்தப்ப நல்லா இருந்தது ஓய்வு நாளுக்கு சேர்த்தப்ப நல்லா இருந்தது இல்லையா அப்போ என்ன சொல்ல விரும்புகிறாரு கத்தர் ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார் என்ன பாடம் அது நீ சேர்த்து வைக்கும்போது கூட அது நீ பயத்தில் சேர்த்தின்னு சொன்னால் அது தப்பு ஹலோ என்ன குறைக்டாக இருக்கிறீங்க இன்றைக்கி கத்தர் உங்களுடைய தேவையில்லை சந்தித்தார் இன்றைக்கி நல்ல வேலை கொடுத்தார் நாளைக்கு சாப்பாடு போடுவாரா கத்தர் ஹலோ கண்டிப்பாக போடுவார் அடுத்த வருஷம் போடுவாரா பத்து வருஷம் பொறுத்து போடுவாரா ஐம்பது வருஷம் பொறுத்து போடுவாரா ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் எங்கேயும் போயிடுறதில்ல அவர் வாக்கு மாறாதவர் பொய் உரையாதவர் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு போவார் அற்புதமாக வேலையை கிடைக்க பண்ணார் கிடச்ச உடனே அப்படி நடந்துக்கிறீங்க வேலை கிடச்சிடணும் பிரதர் எப்படியாவது நிறைய சேர்த்துடணும் பிரதர் ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இல்லை நான் என்ன பண்ணுறது கத்த சொல்கிறாரு நீ சேர்க்குறது பற்றி இல்லை ஆனால் அந்த சேர்க்குறப்ப இருக்கிற எண்ணம் இருக்குது அது தப்பு பயத்தில் சேர்க்கிறீர் எப்படி சேர்க்கணும் சேர்க்கும் போது எப்படி சேர்க்கணும் கத்தாவே இந்த பணத்தெல்லாம் நீர் கொடுத்துருக்கிறீர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தீரோ எனக்கு வேண்டியதுக்கு மேலாக இருக்குது நான் செலவழித்தது போக இவ்வளோ இருக்குது கொடுத்தது போக இவ்வளோ இருக்குது நான் சேர்க்க போகிறேன் ஏன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு வேளை என் இடத்துல வந்து இதுக்காக கொடுன்னு சொல்லுவீர் இதுக்காக செய்யுன்னு சொல்லுவீர் அப்போ என்கிட்ட ஏராளமாக இருக்கும் அதுக்காகவே உமக்காக நான் சேர்க்கிறேன் ஹலோ உமக்காக நான் சேர்க்கிறேன் அப்படி சேர்த்து பாருங்கள் அது கெடவே கிடாது பயந்து பயந்து சேர்ந்தால் புழு பிடிச்சி போய்டும் அதுதான் விஸ்வாசம் விசுவாசம் இல்லாததுனால பாருங்கள் அது பிரச்சனை ஃபெய்த்து தான் ஒபீடியன்ஸ் தான் அங்கே பிரச்சனை ஆனால் கத்தருக்காக அதை செய்யும்போது கத்தர் சொன்னார்ன்னு செய்யும்போது கத்தர் காட்டி அதை செய்யும்போது கத்தர் நடத்தி அதை செய்யும்போது அந்த காரியம் வாய்க்க ஆரம்பி கொஞ்சம் சேர்க்குறீங்க அது பெரிய அளவில் பெருக ஆரம்பிச்சு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய பலனை கொடுக்க ஆரம்பித்தருது ஏன்னா உங்களுடைய உள்ளம் வந்து கத்தரை கனப்படுத்த வேண்டும் கத்தருக்கு நமக்கு வேணும் கத்தருக்கு என்று கொடுக்க வேணும் கத்தருக்கு என்று வாழ வேண்டும் கத்தரி நோக்கத்தை நிறைவேற்ற வேணும் என்று இருக்குது இருக்கீங்களா அதை தான் கற்றுத்தர பார்க்குறாரு ஆனால் ஒரு ஒரு தடவையும் ஃபெயிலு ரெண்டு நாளைக்கு சேர்க்காதுன்னா ரெண்டு நாளைக்கு கரெக்டாக போய் எடுக்கிறான் சொல்லிட்டார் முதலியே வாஸ்து பாருங்கள் நேரம் இல்லை எனக்கு ஓய்வு நாளில் போய் எடுக்காத ஏன்னா அங்கே ஒன்றும் இருக்காதுன்னாரு இவன் கரெக்டாக போய் பார்க்குறான் ஓய்வு நாளில் இருந்தால் இடத்துல வந்துடலாம் ஃபெயிலு டெஸ்ட்டு திருப்பியும் வாஸ்து பழைய பாட்டு இப்போ வாசித்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் இப்போது சில சரம் போர் அடிக்குது பிரதர் எங்கே போர் அடிக்குது வாஸ்து பாருங்கள் இதெல்லாம் நமக்கு படிப்புனேன் சொல்ல சொல்ல தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓய்வு நாளில் போய் கேதர் பண்ணாதான் இருக்காதுன்னு சொன்னால் போய் தேடிகிட்டு இருக்கிறாங்க இருக்குமான்னு எப்படி இருக்கும் டெஸ்ட்டில் ஃபெயிலு அப்போ என்ன என்ன கத்தர் ஒன்று சொல்லுவார் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கீங்களா அவசுவாச இருதயத்தை சுலபமாக சொல்லலாம் முதலாவது மற்றவர்கள் மேலே நெருக்கடி ஏற்படுது ப்ரெஷரை போடுறது தப்பான ஒரு அடையாளம் அவிஸ்வாசம் உள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது முறுமுறுக்கிறது இது ரெண்டும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்தும் அகல வேண்டும் முன்னேற்றம் அப்போ தான் உண்டாகும் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிறார் அதுக்கு என்ன தேவை விசுவாசம் தேவை கத்தர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அடைவதற்கு விசுவாசம் தான் தேவை விசுவாசம் இல்லாமல் அதை அடைந்து கொள்ள முடியாது நான் சொல்லுகிறேன் சவால் விட்டு சொல்லுகிறேன் இருந்தால் அகற்றி போடுங்கள் அதை நீக்கி போடுங்கள் அதை நிறுத்துங்கள் அது இல்லாமல் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கத்தரை துதிக்கிற துதி இருக்கட்டும் நன்றி செலுத்துவது இருக்கட்டும் ஸ்தோத்திரங்கள் இருக்கட்டும் கத்தருடைய நன்மைகளை எண்ணி பார்க்கிற ஒரு வீடாக இருக்கட்டும் முறுமுறு பங்கே இருக்க கூடாது மற்றவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கிறதும் இருக்கக்கூடாது உங்களுடைய தேவையில் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோட கத்தருக்கு தெரிய மற்றவங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க கத்தருடைய வார்த்தையை நம்புங்க கத்தருடைய வார்த்தையின் மேலே நில்லுங்க அதுக்கு ப்ரெஷரை கொடுங்க எப்படி அது நடக்குதுங்கிறதை பாருங்கள் இருக்கீங்களா அப்போ யாரும் சொல்ல முடியாது எனக்கு அவிஸ்வாசம் இருக்குதா விஸ்வாசம் இருக்கான்னு தெரியல பிரதர்னு ஏழு சொல்லிட்டேன் ஒன்று கத்தர் சொன்னதை பார்க்காம சூழ்நிலையை பார்க்குறது ரெண்டாவது பயம் இதெல்லாம் அவிஸ்வாசத்தின் அறிகுறிகள் மூன்றாவது நெகட்டிவ் நெகட்டிவிசம் பிற்போக்கான ஒரு வாழ்க்கை முறை நான்காவது மற்றவர்களை ப்ளேம் பண்ணுவது நம்முடைய தோல்விக்காக அஞ்சாவது பின்னோக்கி பார்த்து அங்கே போயிடுறேன் நான் அப்படிங்கிறது அந்த காலத்துக்கு போயிடுறேன் ஐம்பது ரூபா வாடகை குறுத்து இருந்தேன் அப்போ பொற்காலமாக்கும் அது அஞ்சாவது ஆறாவது மற்றவங்க மேலே ப்ரெஷரை போடுறது ஏழாவது முறு முறுக்கிறது இன்னும் நிறையா இருக்குது பெரிய லிஸ்ட்டே பண்ணிக்கங்க இது எழுதி முன்னால் போடுங்க இதில் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அது அகற்றப்படும் போது இருதயம் வந்து பாருங்கள் இந்த ரத்தம் நல்லா ஓடுனா இருதயம் எப்படி நல்லா வேலை செய்தோ அதுபோல் சரீரம் அப்படி நல்லா வேலை செய்யுது தான் இது விசுவாசம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்க வேண்டும் தடையில்லாமல் செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ இயேசு சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் எவன் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுனு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் நம்ம எல்லாரும் விழுந்து நிற்போம் ஆலே லூயா பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்கள் மூவான் இன்னொரு தட மூவ் மூவான் ஒரே சோர்வாக இருக்குதுங்க மூவான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க மூவான் வேலை போயிடுச்சுங்க மூவான் ஒரே கஷ்டங்க மூவான் எல்லாம் போச்சுங்க மூவான் ஏனென்றால் பெட்டர் காரியங்கள் இன்னும் இதை விட மேன்மையான காரியங்கள் முன்னாடி இருக்கிறது விசுவாசியங்கள்